நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று காலை பனிமலையில் உள்ள ஆரஞ்ச் எஃப்எம் வானொலி நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்றிருந்த பிரபல வானொலி தொகுப்பாளர் திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென தன் குரலை இழந்தார். இந்த திடீர் குரல் இழப்பிற்கு மருத்துவர்களுக்கே காரணம் தெரியாத இந்நிலையில் பனிமலையில் வேறு சிலருக்கும் இதே போல் திடீரென குரல் இழப்பு ஏற்பட்டு வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் டைரக்டர் பாலாஜி மோகன். வாய் மூடி பேசும் என்னோடய ரெண்டாவது படம். ஒரு ஸ்பெஷலான ஐடியா இப்போ சுற்றி நடக்கிற ஸ்கிரிப்ட் தான் வாய் மூடி பேசும். அதாவது ப்ரெசன்டே சினாரியோவில் உள்ள கம்யூனிகேஷன் பிரச்சனைகள், அதாவது கரெக்டாக பேசுகிறனாலையும் இல்லை தவறாக பேசுகிறதுனாலையும் இல்லை வந்து பேசாமல் இருக்கிறதுனாலையும் என்னென்ன பிரச்சனைகள் லைஃப்பில் வருது, பர்சனல் லைஃப்லையும் சரி சோஷியல் சினாரியோலையும் சரி என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்து ஒரு லைட்டர் வெயினோட வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற படம் தான் வாய் மூடி பேசும். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. எனக்கு பேச பிடிக்கல. எனக்கு பேசுறதுனால ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் பனிமலை பகுதியில் ஊமை காய்ச்சல், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு லைக்கபிளான ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு. அண்ட் இந்த கேரக்டர் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒருத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே வந்து உடனே அவங்க அந்த கேரக்டரை பிடிச்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இத்தனை நாளா பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு எப்படிங்க பேசாம இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேச விடுங்க. அண்ட் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ வந்து அதுக்கு அப்பியரன்ஸ் வைஸும் சரி, ஒரு 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 ஜென்வனாகவே வந்து ஒரு லைக்கபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து துல்கரோட மலையாள படம் உஸ்தாத் ஹோட்டல் வந்து பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் அவர் வந்து தமிழ் படம் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ வந்து கேஷுவலாக வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு ஒரு படத்தோட ஐடியாவை சொன்னோம். சொன்னோன்னா அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் அண்ட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. படத்தில் என் கேரக்டர் ஒரு ரொம்ப டாக்டிவான கேரக்டர் அரவிந்த் சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் ஜாப் பண்ணுறவர். அவருக்கு என்ன என்ன பிரச்சனை பார்த்தாலும் அதில் இன்டர்ஃபியர் பண்ணி அதை சால்வ் பண்ண பார்ப்பார். அவர் நான் ஸ்டாப்பாக பேசிட்டே இருப்பார். அது பேசுறது தான் அவருக்கு பிடிச்ச விஷயமே பேசுறது தான். ஸ்டாப், ஒருத்தர் பேசுறதை இன்னொருத்தர் கேட்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி? என் கேரக்டருடைய ஆப்போசிட் குவாலிட்டிஸ் உள்ள கேரக்டர் தான் நஸ்ரியா ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேசவே பிடிக்காது. நஸ்ரியாவோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து அஞ்சனான்னு ஒரு டாக்டரோட கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க முந்தைய படங்கள் அது பண்ண கேரக்டர்ஸை விட இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பொண்ணாக வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க ரியல் லைஃப் கேரக்டருக்குமே வந்து இது ரொம்ப ஆக்சுவலாக ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர். நஸ்ரியா வந்து ஷீஸ் அவங்க கம்ப்ளீட்லி வேறு மாதிரி. அவங்க வந்து பட்டு பட்டுன்னு வந்து நடிச்சிருவாங்க. ரொம்ப ஒரு ஒரு ஸ்பான்டேனியஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஜென்ரலாக நஸ்ரியா பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்து சீன்ஸ் டுகெதர் பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அவர் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து நிறைய யோசிச்சு பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அவங்க வந்து அவரை பேசி பேசி வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் டேக் டைம் வந்தோடனே டக்குன்னு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பார். அதனால் பாண்டியராஜன் சார் நடிச்சிருக்காங்க. மதுபாலா ரோஜா படத்தில் நடிச்சார். மதுபாலா மேம் ஒரு கம்பேக் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு எழுத்தாளரோட கேரக்டர், ஒரு இன்னைக்கு டைம்ஸோட ஒரு மாடர்ன் வுமனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் க்ரியேட்டிவ் விமன் வந்து எப்படி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால வந்து அவங்க க்ரியேட்டிவிட்டியும் அவங்களோட ஆசைகளையும் வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேஸ் பண்ண ஒரு கேரக்டர். ஸோ மதுபாலா மேம் வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணப்போ அவங்களும் வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க திருப்பி சினிமாவில் நடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு வெயிட்டான கேரக்டர் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. பட் இந்த கேரக்டரில் அந்த ஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னு நம்பினேன். ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள்ட்ட இந்த கேரக்டரை கொண்டு போனேன். அவங்களும் ஷீ பிகேம் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம். பாண்டியராஜன் சார் ஒரு அரசியல்வாதி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு முக்கியமான கேரக்டர். அண்ட் ரோபோ சங்கர் சார் நடிச்சிருக்காரு. என்னோட முந்தைய படத்தில் நடித்த அர்ஜுன் அனந்தகுமார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கான். அண்ட் ஆர்ஜே ரமேஷ், வினு சக்கரவர்த்தி சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. யோ, காதை புத்தணுமா மூக்க புத்தணுமா? இப்போதைக்கு வாயை பற்றிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க சார். பேச்சு கேட்கணும்.
டெலிவிஷன்ல பேசுறதுனவே அலர்ஜியா ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 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 லூஸ்தனமான ஒரு நியூஸ் ரீடராக வந்திருக்கேன் இந்த ட்ரெய்லரில். நம்ம ஜனங்கள் ஜென்ரலாக வந்து சொசைட்டி பற்றி பார்க்குற விஷயங்கள் எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், மீடியா மூலமாகவும் நியூஸ் மூலமாகவும் தான். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் நான் வந்து இந்த நியூஸ் ஃபுட்டேஜ், இந்த நியூஸ் விஷயங்கள் வந்து நடுவில் நடுவில் வரும். ஸோ அந்த நியூஸ் ரீடர் கேரக்டராக நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அது ஒரு ஜாலியாக பண்ண விஷயம் தான் நினைக்கிறேன். இந்த மெயின் கேரக்டர்னு நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கு ஜென்ரலாக பெர்ஃபார்ம் பண்ண நடிக்க பிடிக்கும். ஸோ அதனால் அது பண்ணேன். அது ஒரு ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாக வந்திருக்கேன். இன்று காலை பனிமலையில் உள்ள ஆரஞ்ச் எஃப்எம் வானொலி நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்றிருந்த பிரபல வானொலி தொகுப்பாளர் திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென தன் குரலை இழந்தார். இந்த திடீர் குரல் இழப்பிற்கு மருத்துவர்களுக்கே காரணம் தெரியாத இந்நிலையில் பனிமலையில் வேறு சிலருக்கும் இதே போல் திடீரென குரல் இழப்பு ஏற்பட்டு வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. பாண்டியராஜன் சார் வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டரா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த வியாதி வெளியில வர ஆரம்பிச்சோன்னா வந்து அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிற ஒரு மினிஸ்டரா. பட் அவரோட கேரக்டர் எப்படின்னா வந்து இந்த மீடியாவில் பேசும்போது வந்து சில பேர் உளருவாங்க, அவங்களுக்கு பேச வராது மீடியாவில், தப்பு தப்பாக பேசி வந்து பிரச்சனை பெருசாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து பாண்டியராஜன் சார் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹலோ, இவர் பேசுறது எனக்கு கேட்கல சார். கதை வந்து ஒரு இடத்துல ஒரு டவுனில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஒரு ஒரு டவுனில் வந்து ஊமை காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி டிசீஸ் பரவி அந்த வைரஸ் வந்து அவங்களுக்கு திடீர்னு குரல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினரி ஐடியா தான். ஸோ அந்த ஊரில் மட்டும் அது பரவுது. அண்ட் அந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஊரில் இருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாமே வந்து இட் ஹேஸ் த காமன் தீம் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அதுதான் வந்து படத்தோட ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி இடம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் முன்னார் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருந்துச்சு, விஷுவலாகவும் புதுசாக இருக்கும். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஃபுல் ஃபிலிம் ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி வந்து. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். மியூசிக் இஸ் பை ஷான் ரோல்டன். அவர் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் புதுசாக இருக்கலாம், என்ன மாதிரி டெபியூட்டான்டவர். ஆனால் நிறைய ஆல்பம்ஸ் ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஹி நோஸ் வேர்ல்ட் மியூசிக். அட் த சேம் டைம் வந்து இந்தியன் மியூசிக், ஃபோக்கு, நாட்டுப்புற இசை கூட கலந்து பண்ணக்கூடிய ஒரு வெர்சடைலான ஒரு மியூசிஷியன். படத்தில் 8 ட்ராக் இருக்குது அண்ட் 5 லிரிக் சாங்ஸ் அண்ட் 3 தீம் சாங்ஸ். அண்ட் படத்துக்கு லிரிக்ஸ் வந்து கார்க்கியன் முத்தமிழ் எழுதியிருக்காங்க. ஒரு டைட்டில் சாங்க்கு நான் லிரிக் எழுதியிருக்கேன். ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்னு சொன்ன போனோம்னா காதல் அற ஒன்று விழுந்துச்சு அப்படிங்கிற பாட்டு. ஒரு ராக் ப்ளஸ் இந்தியன் ஜானரில் கலந்து பண்ணியிருக்கோம். அந்த பாட்டுடைய ஆக்சுவலாக நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலை வந்து ஒரு சடனாக ஒரு ஷாக்கிங்காக காதல் அடிக்கும்போது அது எப்படி ஒரு எமோஷனாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறத மியூசிக்கலாக சொல்ல ட்ரை பண்ண ஒரு பாடல். அந்த பாடலை பாடினது வந்து நானும் சக்திஸ்ரீ அப்படிங்கிறவங்களும் கடல் படத்தில் வந்து நெஞ்சுக்குள்ளங்கிற பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க இருக்கல அந்த பாடலை எழுதினது வந்து முத்தமிழ் அப்படின்னு ஒரு புது ரைட்டர். அவர் ஏற்கனவே சூதுகவும் ஜிகர் தண்டா போன்ற படங்களில் நிறைய எழுதியிருக்காரு. ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே நான் இந்தந்த ஜானர்ஸில் இந்தந்த சாங்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா எல்லா ஜானர்ஸும் வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ட்ராக்கும் வந்து சாங்ஸ் பண்ண பண்ண வந்து நான் நினச்சது வந்து ரியாலிட்டி ஆகிட்டு இருக்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வேரியடான ஆல்பம், நிறைய ஜானர்ஸ் இதில் இருக்குது. அதில் ஜாஸ் ஆனாலும் ப்ளூஸ் ஆனாலும் டப் ஸ்டெப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்பத்தில் படத்தில் இருக்கிற ஆர்ஆர் இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் கூட அவங்க ட்ராக்ஸாக போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் மிக்ஸ்ட் ஆல்பம் விச் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சாங் வந்து மீச புலிமலா அப்படின்னு சொல்லி ஒரு ஹை பீக் பாயிண்டில் வந்து ஷூட் பண்ணோம். அது அந்த லொக்கேஷன் போகிறதுக்கே வந்து 4 hours ஆகும். நார்மல் வண்டிகள் போகாது, அங்கே 4-wheel ட்ரக்கில் ஏறி போனோம். ஸோ டெய்லி காலையில் 4 மணி நேரம், ரிட்டர்ன் ஆகும் 4 மணி நேரம்னு சொல்லி 2 நாள் அங்கே ஷூட் பண்ணோம். பட் அது அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி விஷுவல் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஸ்பெஷலாக 2 பாட்டு அப்படின்னு சொல்ல போனால், கார்கி சாரோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. மதன் கார்கி சார் எழுதின 2 பாடல்கள் என்னென்னா மாற்றப்பறவை அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது அவரே வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா இதுலேயும். அதுக்கப்புறம் மாற்றப்பறவை தவிர உடைகிறேன் உடைகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆலாப் ராஜு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் யூஸ்வலாக ரொம்ப ஃபங்கியான நம்பர்ஸ் தான் பாடுவார். இந்த படத்தில் ஆக்சுவலாக இஸ் டன் அ வெரி லேட் பேக் ஒரு
சோபர் கைண்ட் ஆஃப் மெலடி. ஸோ அது வந்து ஒரு புது விஷயம். போதும் நீ இனி வருந்தாதே அப்படிங்கிற பாடல் ஹரிச்சரன் பாடியிருக்காரு. முத்தமிழ் அந்த பாட்டுக்கும் வார்த்தைகள் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஷட்டப் வாய்மூடு பேசாதே அப்படிங்கிற பாட்டு வந்து நானும் டைரக்டர் பாலாஜி மோகனும் சேர்ந்து பாடியிருக்கோம் இந்த படத்தில். அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து அவரே எழுதியிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஆல்பத்தில் வரதுக்கான ரீசன் என்னென்னா வந்து டைரக்டருக்கு கிளியரான ஒரு விஷயம் இருந்தது. இதுதான் பண்ணோம், இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம்னு அவருக்கே ஒரு ஐடியா இருந்தது. நான் ஒரு கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரே கிளியராக ஒரு ஐடியா கிளியரான பாயிண்டஸ் வச்சுருந்தார். அதனால் இதை வந்து சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடிஞ்சது. வாய் வந்தபடி பேசுவதெல்லாம் பேச்சு ஆகவே ஆகாது, மனசை தொட்டு நீ பேசி பாருண்டா. பேச்சு வாக்குல தோணுறதெல்லாம் பேசி தீக்கிற காலத்துல வாய மூடி நீ பேசி பாருண்டா. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து ஆக்சுவலாக ஷானுக்கு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்துச்சு. அண்ட் ஹீ டுக் அப் த சேலஞ்ச் அண்ட் அதோட தாண்டியே வந்து டெலிவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக் வந்து ஐ திங்க் ஒரு படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் மாதிரி வந்து நிற்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் வந்து இந்த படத்தில் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு வந்து பாஸ்டனில் நியூ இங்கிலாந்து கன்சர்வேட்டரி அவங்க வந்து ஜான் வில்லியம்ஸோடலாம் ஒர்க் பண்ணுற ஆர்கெஸ்ட்ரா, ஜுராசிக் பார்க்குக்கு மியூசிக் பண்ணார் ஜான் வில்லியம்ஸ். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடச்சிது. அதுக்காக சவுண்ட் ட்ராக்ல ஆர்கெஸ்ட்ரல் பீசஸ் ரெண்டு மூணு அவங்களோட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அது எனக்கு ரொம்ப ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறதுடைய ஜெனரிக் ஐடியா ஒரு சர்ஃபேஸ் லெவலில் எப்படி இருக்கும்னா லீனியராக இருக்கும். ரொம்ப காதல்னா சும்மா ஒரு ஃப்ளூட் போடுறதோ இல்லை ஒரு தலை அசைக்கிறதுக்கு மியூசிக் போடுறதோ, முடி ஆடினா மியூசிக் பண்ணுறதோ, அந்த மாதிரி இல்லாமல் படத்தில் வந்து மியூசிக் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டே வரும் சைடில். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாகவே இந்த படத்தில் எனக்கு ஒரு பயங்கர பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பனிமலை பகுதியில் ஊமை காய்ச்சல், அதாவது ஆங்கிலத்தில் தோணுறதெல்லாம் பேசி தீக்கிற காலத்துல வாய மூடி நீ பேசி பாருண்டா. இத்தனை நாளா பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்ற. ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேச விடுங்க. சொல்ல வந்ததே வேற, கொஞ்சம் போடாம சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன். நோய் வந்துருச்சேன், சத்தமே வரல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது வேலைக்கு ஆகாது. ஸ்டாப். ஒருத்தர் பேசுறதை இன்னொருத்தர் கேட்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி? ஹலோ, இவர் பேசுறது எனக்கு கேட்கல சார். கத்துறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கேக்குறதுக்கும் கேட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யோ, காதை பொத்தணுமா மூக்க பொத்தணுமா? இப்போதைக்கு வாயை பத்திட்டு இருக்க சொல்லிருக்காங்க சார். உன் பேச்சது கேக்கணும். சவுந்தரராஜன் இஸ் தி டிஓபி. ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு படம். படம் மொத்தமாக நாங்கள் மூணாறில் ஷூட் பண்ணோம். பெரிய கலர்ஃபுல், ரொம்ப லஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நல்ல வெதரில் ஷூட் பண்ணியிருக்கோம். நாம் கதையோட ஒட்டினா அதே சமயத்தில் வந்து விஷுவலி ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு சவுந்தர் சார். அண்டு ஒரு சீனியர் டெக்னீஷியன் வந்து அந்த மாதிரி நாங்கள் 55 days கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் விதவுட் பிரேக். அண்ட் அவன் அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு வந்து ஸ்பாட்டில் இருந்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பேசக்கூடாது நினைக்கிறேன். ஒன்றுமே டச் கூட பண்ணாத, கிரேடிங் பண்ணாத ரீல்ஸ் எங்கிட்ட வந்தது. அது பார்க்கும்போதே தெரிஞ்சது எனக்கு ஹவு வெல் ஹிஸ் ஒர்க் இஸ் அண்ட் ஹவு கிரேட்லியஸ் யூனோ லைக் இந்த படத்துக்கு எவ்வளோ அழகாக உயிர் கொடுத்துருக்காருன்னு அதிலே தெரிஞ்சது. இந்த படம் வந்து ஒரு பனிமலைங்கிற ஒரு ஒரு ஊரில் ஒரு சின்ன டவுனில் நடக்கிற மாதிரியான ஒரு ஒரு செட்டப்பில் இருக்குது. ஸோ த வே ஹியஸ் லைக் எஸ்டாப்ளிஷ்ட் எவ்ரி திங் எல்லாத்தையுமே ஒரு அழகாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இந்த படத்துக்கு விஷுவலாக ஒரு உயிர் கொடுத்துருக்காரு. அந்த விஷுவல் ஃப்ளோ ஆஃப் த மூவி இட் செல்ஃப் இஸ் ஸோ கிரேட். வாய் வந்தபடி பேசுவதெல்லாம் பேச்சு ஆகவே ஆகாது, மனசை தொட்டு நீ பேசி பாருண்டா. பேச்சு வாக்குல தோணுறதெல்லாம் பேசி தீக்கிற காலத்துல வாய மூடி நீ பேசி பாருண்டா. பாட்டு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எடிட் பண்ணி காமிச்சாங்க, சும்மா ரஃப் கட் மாதிரி பண்ணி காமிச்சாங்க பாட்டை. அப்போ நான் நினச்சேன், நான் இந்த என்ன நம்ம பாட்டாக இவ்வளோ ரிச்சாக இருக்கே பார்க்குறதுக்கு, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கே.
அப்படிங்கிறது. அதையுமே ரொம்ப வந்து ரொம்ப ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் தான் ஷூட் பண்ணதான் சொன்னாங்க, பட் எனக்கு அப்படி தெரியல. அது ரொம்ப நாள் பிளான் பண்ணி ரொம்ப கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி அப்படியே லைட் எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கரெக்டாக வெயிட் பண்ணிலாம் ஷூட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது அப்படி அவர் எப்படி அச்சீவ் பண்ணாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்லாம் முக்கியமாக நல்லா ரெக்கக்னைஸ் ஆகணும், ஏன்னா அவங்களோட ஒர்க்கு தான் வந்து படத்தையே வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ ஏன்னா ஒரு படங்கிறது அல்டிமேட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு இந்த டெக்னிக்கல் க்ரூஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் ஐ திங்க். படத்தோட எடிட்டர் வந்து அபினவ் சுந்தர் நாயக், இது அவருக்கு முதல் படம். படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு மேஜர் இன்புட்ஸ் வந்து அபினவ் பண்ணது தான். யூஸ்வலான ஒரு எடிட்டிங் பேட்டர்னும் ஒரு ஜென்ரலான ஒரு எடிட் டிசிஷன்ஸோ இதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதுக்கான ஒரு ஐ இருக்கணும், அதுக்கான ஒரு டேஸ்ட் இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக அபினவ் வந்து செட் ஆனார். ஹி ஹஸ் டன் அ ஸ்ப்ளெண்டட் ஜாப். அதாவது இந்த மாதிரி ஒரு கிரேஸியான படத்துக்கு அபினவ் தவிர யார் பண்ணியிருக்க முடியும்னு தெரில. இந்த மாதிரி ஒரு கிரேஸியான ஒரு எடிட்டிங் ஸ்டைல், ஹி ஹாஸ் சோ மெனி ஐடியாஸ். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஃபோன் பண்ணுவார், ப்ரோமோ கட் பண்ணும்போது கூட இது அனுப்புறீங்களா நீங்கள் அந்த ஷட்டப் பாய் மட்டும் பேசாதில்ல, அந்த வாய்ஸ் மட்டும் இருக்கு, அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு அனுப்ப முடியுமா, அதை வச்சு நான் அதான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று தோடிக்கிட்டே இருக்கும். படத்தோட எடிட்டு இந்த மாதிரி வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு மேஜர் இன்புட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் டெசிஷன்ஸ் வந்து அவர் சைட்லேருந்து வந்தது, கிரியேட்டிவ் இன்புட்ஸ் வந்ததெல்லாம் கண்டிப்பாக இருந்தது. அண்ட் ஐ திங்க் ஹீல் ஆல்சோ மேக் அ மார்க் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். இத்தனால பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு எப்படிங்க பேசாமல் இருக்கும்? ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. சொல்ல வந்ததே வேற, போடாம சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நோய் வந்துருச்சா சார்? சத்தமே வரல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். வேலைக்காவது ஸ்டாப். ஒருத்தர் பேசுறதை இன்னொருத்தர் கேட்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி? ஹலோ, இவர் பேசுறது எனக்கு கேட்கல சார். படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன், என்னோடய ப்ரீவியஸ் ஃபிலிம் பண்ண ஆர்ட் டைரக்டர். அண்ட் கொரியோகிராஃபி காயத்ரி ரகுராம் வந்து காதலர ஒன்று விழுந்துச்சு அந்த பாட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அந்த சாங் மட்டும்தான் படத்துலேருந்து ஒரு ஃபேண்டசியாக கதையை விட்டு வெளியில் வர சாங். அண்ட் அது வந்து ஒரு யூஸ்வல் அது ஒரு லவ் சாங், பட் வந்து நாங்கள் அதை ட்ரீட் பண்ணியிருக்கிற விதம் வந்து யூஸ்வல் லவ் சாங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து, அண்ட் அந்த அது ஒரு ராக் சாங்ஸ், ஒரு நல்ல ஆட்டிடியூடு உள்ள ஒரு பாட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து பண்ணியிருக்கோம் அந்த பாட்டை. டெலிவிஷன்ல பேசுறதுனவே அலர்ஜியா இருக்கு. உங்க மூஞ்சியை பார்த்தா உங்க பின்மண்டியை பார்த்த மாதிரி இருக்கு. ஷட் அப், வாய் மூடு பேசாதே. வாய் கிழிய பேசுவோ, வாய் கிழிய கிழிய பேசுவோ. ஷட் அப், வாய் மூடு பேசாதே. கத்துறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கேக்குறதுக்கும் கேட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யோ, காதை பொத்தணுமா மூக்க பொத்தணுமா? இப்போதைக்கு வாயை பத்திட்டு இருக்க சொல்லிருக்காங்க சார். உன் பேச்சு எது கேட்கணும்? பொறிக்குமா எடுத்து பார்த்தா காஸ்டியூம்ஸ் நிரஞ்சனி பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க காவிய தலைவனும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சேர்ந்து ஒரு கரெக்டான பேலன்ஸ் கொடுத்து தான் இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வை நாட் ஃபிலிம்ஸ் சசி, ரேடியன்ஸ் மீடியாவோட வருண் மணியன், ரெண்டு பேரும் ஆக்சுவலி பில்டர்ஸும் ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வந்திருக்காங்க. ஆனால் ஃபிலிம் லவர்ஸ், ரொம்ப ஃபிலிம் நேசிக்கிறவங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி கண்டென்ட் பார்த்து அந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு இருக்காங்க. சசிகாந்த் சார், ரேடியன்ஸ் மீடியா வருண் மணியன் சார், ரெண்டு பேருமே வந்து இந்த ஒரு கிரேட்டான ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்தது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். கலையை வந்து அதுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் உருவாகுதுன்னா அதில் பூந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அதை வந்து நல்லா நர்ச்சர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஏன்னா எந்த விதமான ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லை, எக்ஸ்ட்ரீம் கிரியேட்டிவ் ஃப்ரீடம்,
எது பண்ணாலும் வந்து அதை என்கரேஜ் பண்ணி அதை ஒரு நல்ல ஊக்குவிச்சு நல்ல உணர்வு கொடுத்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கே வந்துகிட்டே இருந்தது ப்ரொடக்ஷன்லேருந்து. இந்த ப்ராஜெக்ட் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அண்ட் இதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து என்னோடய ப்ரீவியஸ் படத்தோட ப்ரொடியூசர் வைனா ஸ்டுடியோஸ் சசிகாந்த் சாரோட தான். அண்டு அவர் எப்பயுமே வந்து ஒரு 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 சாதாரண கமர்ஷியல் படம் எடுக்கிறத விட ஒரு 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 யூனிக்கான கான்செப்ட் உள்ள கமர்ஷியல் படம் எடுக்கிறதுல வந்து எப்பயுமே அவர் அதிகம் விரும்புவார். ஸோ இந்த ஐடியா சொன்னவுடனே வந்து அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் அண்ட் என்னோட வந்து அவர் இந்த மேலே ரொம்ப இன்னும் கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தார் அண்டு உடனே அதை வந்து அவரோட என்தூசியாசம் தான் வந்து ஆச்சு இங்கே இந்த ப்ராஜெக்ட் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்டு சசி சார் மூலமாக வந்து ரேடியன்ஸ் மீடியா வருண்மணியன் சாரோட மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. அண்டு அவரும் இந்த ஸ்கிரிப்டை இந்த ப்ராஜெக்டை வந்து கேட்டுட்டு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்களோட இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ப்ரொடக்ஷனாக இருக்கும். எந்த வித ஒரு பிளாக்கேஜும் இல்லாமல் வந்து எனக்கு பிளான் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்து அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் வந்து எந்த வித தடங்களும் இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்தது வந்து ஒரு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்துக்கு. அண்டு இந்த குறியல் காலகட்டத்தில் வந்து எடுக்கிறோம், ஒரு 55 days வந்து ரெண்டு லாங்குவேஜை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஐ திங்க் எல்லாரோட கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்ட் ஐ தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் பீங் வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் வெரி என்கரேஜிங் ஆஃப் திஸ் ஃபிலிம். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. எனக்கு பேச பிடிக்கல. எனக்கு பேசுறதுனால ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் பனிமலை பகுதியில் ஊமை காய்ச்சல், அதாவது ஆங்கிலத்தில் தோணுறதெல்லாம் பேசி தீக்கிற காலத்துல வாய மூடி நீ பேசி பாருண்டா. இத்தனை நாளா பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ற. ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேச விடுங்க. சொல்ல வந்ததே வேற. கொஞ்சம் போலாம சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நோய் வந்துருச்சா சார்? பேசி புரியணும். சத்தமே வரல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். வேலைக்காவது ஸ்டாப். ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் கேட்கவே மாட்டேங்கறீங்க. அப்புறம் எப்படி? ஹலோ. இவர் பேசுறது எனக்கு கேட்கல சார். ஏ ஷட் அப், வாய் மூடு பேசாதே. டெலிவிஷன்ல பேசுறதுனவே அலர்ஜியா இருக்கு. ஷட் அப், வாய் மூடு பேசாதே. உங்க மூஞ்சியை பார்த்தா உங்க பின்மண்டியை பார்த்த மாதிரி இருக்கு. ஷட் அப், வாய் மூடு பேசாதே. வாய் கிழிய பேசுவோம். வாய் கிழிய கிழிய பேசுவோம். ஷட் அப், வாய் மூடு பேசாதே. கத்துறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேக்குறதுக்கும் கேட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யோ, காதை பொத்தணுமா மூக்க பொத்தணுமா? இப்போதைக்கு வாயை பத்திட்டு இருக்கு சொல்லிருக்காங்க சார். உன் பேச்சது கேட்கணும். பொறுக்குமா எடுத்து பார்த்தா இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் ஃபார் சம்மர் ரிலீஸாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரிபடி இந்த ஃபேமிலி ஐ திங்க் வில் பி ஏபிள் டு வாட்ச் இட் அண்ட் என்ஜாய். 25th ரிலீஸ், எல்லாரும் படம் போய் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் கிவ் மீ சம் என்கரேஜ்மெண்ட். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம். தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர் சார். இது போதுமே, இதை வச்சு நாங்கள் 4 ஓட்டுவோம். பேசாதே.